அதுக்கு மேலே இந்த கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு பார், அது மாதிரி ஒரு கொடிய வியாதி. வேறு ஒன்றுமே தேவையில்லை மனுஷனுக்கு, நிஜமாக சொல்கிறேன். அளவுக்கு அதிகமான சிந்தனை தான் பெரிய டிசீஸே. இப்போ பழசெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயம்னு சொன்னால் ஒரு அவங்கக்கிட்ட யாராவது அதுக்கு நிபுணத்துவம் பெற வேண்டும், போனால் வாங்கினோமா வந்தோமா வேலையை பார்த்தோமான்னு அடுத்த வேலைக்கு போயிடுவோமோ போயிட மாட்டோமா, எல்லோரும் பிடிச்சி அதை என்னென்னு நோண்டி நொங்கிழுத்துட்டு இருந்தாங்களா. இப்போ என்னென்னு கேட்டால் இவன் டாக்டரை விட அறிவாளி, வந்த உடனே அது என்னென்னு போட்டு திறவாக படித்து அதில் கடைசியாக ஒன்றும் இல்லை ஒரு தலைவலின்னு போட்டிங்கன்னா கடைசியாக கேன்சர்லும் கொண்டு போய் விட்டுருவோம். இருக்கா இல்லையா? இப்போ இது என்னென்னு கேட்டால் தேவையில்லாத ஆராய்ச்சி. இது நமக்கு என்னத்துக்கு? நமக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போனோம், என்ன மருந்து வாங்கணும் பார்த்தோம் வந்தோன்னு விட்டுருமா, நாம் யார் டாக்டரா, எல்லாத்தையும் நம்ம படிச்சிருக்கோமா, நமக்கு தெரியாதுல்ல சார். வீடு கட்டுற என்ஜினியருக்கு என்ஜினியர் வேலை, டாக்டருக்கு டாக்டர் வேலை, எனக்கு என்ன வேலையோ நான் என் வேலையை தானே பார்க்கணும். நான் என்ன டாக்டரே ஆகலாமா இன்ஜினியர், அத்தனை வேலையும் நம்ம செய்ய முடியாது. நம்ம முதல்ல அது முதல்ல எல்லாத்துலேயும் இருக்க, அவங்க வந்து அந்த கூகுளில் எல்லாத்துக்கும் தேவையான எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்லாம் அவங்க எது எதுவோ போட்டுக்கிறாங்க. இதை படிச்சுக்கிட்டு நம்ம ரெண்டையும் போட்டு அதுக்கு மேலே நாம் கன்ஃபியூஸ் பண்ணி வீணாக போகிற போதுக்கு இருக்க, இன்றைக்கி இளைஞர்கள் பெருசாக மாட்டி சுக்குநரவு போகிறது எதுலிங்க? இதில் அவ்வளோ பேர் போட்டு அவ்வளோ பாதிப்படைகிறாங்க. சொல்கிறது புரியுங்க, நீங்கள் கூகுளை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபீல்டு என்ன, அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும். என்னுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் கூகுளை பயன்படுத்திங்கன்னா தவறு இல்லை. அது வந்து இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, என்கிட்ட இருக்கிறத இன்னும் நான் எப்படி டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி சிந்திச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கான பெனிஃபிட்டு. தேவையில்லாததை தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகிடுங்க, மோர் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர் டிசீஸ் மோர் இன்ஃபர்மேஷனே மோர் டிசீஸ் தானே. தேவையில்லாத மோர் இன்ஃபர்மேஷன் டிசீஸ். நீங்கள் அதை அவன் சொன்னான்னு பார்த்தாக்க அவனுக்கு படித்தாவே எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நிஜமாக நீங்கள் படித்து பாருங்க, நான் ஜோக் சொல்ல, நீங்கள் அவனது பேராகிராஃப் படிச்சிங்கன்னா பார்த்தா நமக்கே இந்த பக்கம் லிவர் வலிக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் நல்லா ஜோக் சொல்ல, படிச்சிங்கன்னா அத்தனையுமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நமக்கு தேவையா? நாம் பாட்டுக்கு வந்தோமா என்ன வாங்கணுமோ சாப்பிட்டோமோ நம்ம அடுத்த வேலைக்கு போகணுமோ இதை போட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் நமக்கு. அன்வான்டாக போகிறத விட்டுருங்க, இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. நமக்கு என்ன வேலை, எந்த நமக்கு என்ன மெயின் ரோலோ அதை நம்ம செய்யணும். மீதிக்கு தேவையானவங்ககிட்ட போய் கைடன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலைக்கு நம்ம போயிடணும். தவிர அவங்களதில் பூந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ வந்து இந்த ஓசிடிங்கிறதெல்லாம் இது மாதிரி அவங்கள அறியாமல் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த வலையில் சிக்கிக்கிட்டு வெளியே வர தெரியாமல் இன்றைக்கி இளைஞர்கள் எத்தனையோ பேர் பாதிப்படைஞ்சு உள்ளே இருக்கிறாங்க, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் என்னங்க, ஓசிடி இஸ் ஈக்குவல் டு என்னங்க, சூப்பர். ஓசிடிங்கிறது ஒரு எண்ணமா இல்லை வேறு ஏதாவதாங்க? சிம்பிளாக கேட்குறேன் சொல்லுங்கள். நீங்கள் என்ன வேணாலும் அதை சுற்றுன்னு சுற்றுங்க, அது எல்லாமே ஒரு தாட்டு தானே சார். ஓசிடி இஸ் ஈக்குவல் டு ஒரு தாட், பேட் ஹேபிட் இஸ் ஈக்குவல் டு ஒரு தாட் அப்படின்னு பார்க்குற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதனால் உங்களுக்கு என்ன பாதிப்பு, அதை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்கள் அளவில் அக்செப்ட் பண்ணிடுறீங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எதிர்ப்பு, நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் என்ன, நீங்கள் அதிலிருந்து ஜெயித்து வெற்றி காண வேணும்னு முயற்சி பண்ணீங்க. பேட் ஹேபிட்னாலும் சரி ஓசிடினாலும் இதிலிருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சு என்ன ஆயிடும்னு நினச்சோம், ஜெயித்து விட வேண்டும் வெற்றி கொள்ள வேண்டும்னு நினச்சோம். நினச்சோமா இல்லையா? வாளியை ஜெயிக்க முடியுமா? புதைச்சேற்றில் சிக்கியவனை ஒருத்தனை ஜெயிக்க வைக்க முடியுமா? சொல்கிறது உங்களுக்கு புரியுது, நேரடியாக ஜெயிக்கிறதுங்கிற சாத்தியமே இல்லை, அது வந்து ஒரு எண்ணம். அதனால் ஏற்படுற குற்றம், இப்போ இவங்களே இந்த ஓசிடினால் ஏற்படுற குற்ற உணர்ச்சி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கொடுமையில் கொடுமை, அவ்வளோ கொடுமை. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதை கூட இருக்கிறவங்களால் கூட என்ன பண்ண முடியாதுங்க. அப்படி சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட, அதை மொத்தமாக இப்படி தானே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வேறு என்ன சொல்லுவாங்க. நாம் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வழிகாட்ட வேண்டியது யார் பொறுப்பு? தெரியாமல் தான் இருக்கிறாங்க, தெரிஞ்சு வழிகாட்ட வேண்டியது யார் டியூட்டி? நம்ம டியூட்டி தான். புரியுதுங்களா? கூட இருக்கிறவங்க கைடன்ஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு, தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி புரிய வச்சு
முள்ள முள்ள தான் அது என்ன பண்ணும், ஒரு நாளில் மாற்றம் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றுவோம். அப்போ என்ன சொன்னோம், இப்போ அந்த மாத்திரைகள்லாம் எடுத்துக்கிறாங்க இல்லையா, மாத்திரைகள் என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து நான் ஓசிடிக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, ஓசிடி ஒரு தாட்டுன்னு எடுத்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோஸ் வந்து ஒரு ரியாலிட்டி வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோவை டெய்லி ஒரு தடவை ஒரு வீடியோவாவது ஒரு தடவை பார்க்கணும், ஒரு கணக்கு வச்சுக்கணும். தாட் அண்ட் திங்கிங் நம்ம புக் இருக்குது இல்லை, அந்த புக்கை ஒரு தடவையாக ரெண்டு தடவையாவது மஸ்ட், மெடிசனே அதுதான், காத்தால ஒருக்கா நைட் ஒரு தடவை அந்த புக்கை என்ன பண்ணுங்க, படிக்கணும். ஏன் படிக்கணும், மைண்டில் என்ன ஆகணும், இந்த ஓசிடி அப்படிங்கிறது ஒரு தாட், இந்த பேட் ஹேபிட் அப்படிங்கிறது ஒரு தாட் அப்படின்னு யாருக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகணும், எனக்குள்ளே நான் ரிஜிஸ்டர் ஆனால் தான் நான் அதை வந்து ஃப்ரீடமே கொடுக்க முடியும். நீங்கள் அதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் அளித்தல் மட்டும்தாங்க சால்வேஷன். சொல்கிறது புரியுதுங்களா, ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் விடுபடுன்னா அதுக்கு முதல்ல என்ன கொடுக்கணும், சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை ஃப்ரீடம் ஆக்கிரும், அது எந்த வேலையாக இருந்தாலும் முதல்ல புரிஞ்சுங்க. அதனால் என்னென்னா, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு வருத்தப்படாமல் அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, ஃப்ரீடம் கொடுத்து அலோவ் பண்ணிவிடுங்க. அப்போ அது என்ன ஆகிடும், இப்போ என்ன சொன்னா, நான் சொன்னாலே ஒரு தம்பி இந்த சாமி மேலே ஏச்சிட்டு அப்படி இருந்தவர் இன்றைக்கி அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆகி பஜாஜ் ஷோரூம்ங்கிற ஒரு கம்பெனி இன்றைக்கி நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கார், கிட்டத்தட்ட ஒரு 30-32 ஆள் வேலையை பார்க்குறாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா, அந்த அம்மா கண்ணு தண்ணி விட்டு அழுதுச்சு. இப்போ அந்த தம்பி அவ்வளோ நல்லா இருக்கா, அப்படி எப்போ பார்த்தாலும் சார் நல்லா இருக்கேன் சார், ஐ எம் வெரி ஹாப்பி நவ், இப்போ எல்லாம் எனக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ இங்கே எது புரிஞ்சிக்கிறது தான் முக்கியங்கிறது உங்களுக்கு இங்கே புரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து அதை செய் இதை செய்யணும் எதுவும் சொல்ல, என்ன சொல்கிறோம், அறிவுக்கு இங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு ஃப்ரீயாக சொல்ல வரும். சொல்கிறது புரியுதுங்களா.